அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நானும் ஒரு நபி மொழி அல்லாஹ் அருளைய அல் குர் வேதம் அனசபன மாலிக் ரதி அல்லாஹூ அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன் திருத்தூதர் செல்லம் அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்களுக்கு தொடர்ந்து வேத அறிவிப்பை அருளினான் அவர்கள் இறப்பதற்கு சற்று முன்பு அருளப்பெற்ற வேத அறிவிப்பு மற்ற காலங்களில் அருளப்பெற்றதை விட அதிகமாக இருந்தது அதற்கு பின்னரே அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லா ஹுலைவசல் அவர்கள் இறந்தார்கள் இந்த செய்தி ஸுல் புகாரி என்ற நூலில் நான்கு ஒன்பது எட்டு இரண்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹ்விடமிருந்து வானவர் ஜிப்ரீல் மூலமாக இறை தூதர் சொல்லல்லாஹ் அவர்களுக்கு அருளப்பெற்ற இறைவேதம் அல் குர்ஆன் இதுவே இறுதி வேதமும் கூட இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மக்கா நகரில் கிபி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு பிறந்து மதீனாவில் கிபி ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமது அறுபத்தி மூன்றாவது வயதில் மறைந்த முகமது சொல்லும் அவர்கள் அகில உலக மக்களுக்கும் வழிகாட்டும் இறை தூதராவார்கள் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய வேதமே குர்ஆன் என்ற வேதம் குர்ஆன் என்னும் சொல்லுக்கு ஓதப்படுவது என்று பொருள் கொள்ளப்படுகின்றது நபிகள் நாயகம் சொல்லா ஹொலயுவல்லம் அவர்களிடம் அவர்கள் வசனங்களை கொண்டு வந்து ஓதி காட்டுவார்கள் அவற்றை அப்படியே மரணமிட்டு கொண்ட மனப்பாடமிட்டுக் கொண்ட நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒலையுவ செல்லம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஓதி காட்ட அந்த தோழர்கள் பதிவு செய்து பாதுகாத்து வந்தார்கள் பின்னர் பாதுகாக்கப்பட்ட அந்த வேத வரிகள் தொகுக்கப்பெற்று முழு வடிவம் பெற்றது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தமது நாற்பத்தி ஓராவது வயதில் மக்காவில் அருகில் இருக்கக்கூடிய ஹிரா என்னும் குகையில் தங்கியிருந்த போது குரானின் சில ஆரம்ப வசனங்கள் இறக்கி அருளப்பெற்றன அதையடுத்து நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் நபியாக இறை பொறுப்பேற்றார்கள் அப்போதிருந்து அவர்கள் வரையும் வரை சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சன்னமாக குர்ஆன் அருளப்பெற்று நிறைவடைந்தது அரபி மொழியில் அருளப்பெற்ற இந்த குர்ஆன் அரபுகளுக்கு மட்டுமின்றி அனைத்துலக மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான உலக மறையாகும் ஆக இந்த குர்ஆன் இறைவன் அருளிய வேதமே தவிர வேறொன்றும் இல்லை என்று நம்ப வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் வர வேண்டும் குர்ஆனில் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் உள்ளன அவற்றில் எண்பத்தி ஆறு அல்லது எண்பத்தி அத்தியாயங்கள் மக்காவில் அருளப்பெற்ற மக்கி என்ற அத்தியாயங்களாகும் அதாவது குர்ஆன் அருளப்பெற துவங்கி பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் நபிகள் நாயகம் சொல்லா செல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மதீனாவுக்கு நாடு துறந்து செல்வதற்கு முன்பு அருளப்பெற்ற இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஆறு அத்தியாயங்கள் மதினாவில் அருளப்பெற்ற மதனி என்ற அத்தியாயங்கள் ஆகும் நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் அவர்கள் மூலமாக இறக்கி அருளப்பட்ட இந்த வேத மறை இன்றைக்கு உலகத்திலே எல்லா மக்களாலும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு வேத வரையாக திகழ்கின்றது என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா இறை வேதத்தை ஓதி உணர்ந்து வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் உரிவானாக அஸ்லாமலை வரமத்துல